வணக்கம், என் பெயர் விபின். நான் ஒத்துமை வலிமை ஸ்டோரி சொல்ல போறேன். ஒரு உள்ள ஒரு காட்டுக்குள்ள நாலு மாடு இருந்துச்சு. அந்த நாலு மாடு ஒத்துமையா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் அந்த சிங்கம் வந்துச்சு. அப்புறம் அந்த மாடு ஒத்துமையா இருந்துச்சு. அப்புறம் அந்த சிங்கம் வந்துச்சு. அப்புறம் அந்த சிங்கம் திங்க் பண்ணுச்சு, இந்த இந்த மாடுலாம் ரொம்ப தேத்தியா இருக்கும், ஆடுனா நம்ம கொஞ்சம் சாப்பிடலாம் சொல்லு. அது திங்க் பண்ணிச்சிடலாம் ஏன்னா. அப்புறம் அந்த மாடு ஒத்துமையா இருந்துச்சு. அப்புறம் அந்த லயன் இருந்துச்சு. அப்புறம் அந்த மாடு சண்டை போட்டுச்சு. அப்புறம் சிங்கம் ஓடி போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாடுலாம் ஒத்துமையாவே இல்லை. பிரிச்சு பிரிச்சு தண்ணி குடிச்சிச்சு, தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. அப்புறம் அந்த சிங்கம் கல் மேல இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த மாடுலாம் கொண்டி சாப்பிடலாம், ஏற்கனவே அது ஒத்துமையாவே இல்லை. அது தனித்தனியா பிரிச்சு இருக்குது. அப்புறம் அந்த சிங்கம் அந்த கல்லுண்டு குறைச்சு எல்லா மாடும் கொஞ்சம் சேர்த்து போச்சு. எல்லா மாடும் அதுதானே, நம்ம ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. தேங்க்யூ, பாய்.